அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக அரசு மின்வாரியத்தில் இருந்து 60,000 காலி பணியிடங்கள் இருப்பதாக லேட்டஸ்ட் அப்டேட்டு. இதை முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா News 18 இன்றைக்கு பார்த்தீங்கன்னா July 13, 2024 4:12 PM வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, முழு விளக்கத்தை பற்றி பார்க்கலாம். வெப்சைட் உடைய நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு மின்வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வரும் நிலையில், தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் 50% அதிகமான பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தெரிவித்துள்ளது. கடந்த March 31, 2024 பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 59,864 காலி பணியிடங்கள் இருப்பதாக கூறப்பட்டிருந்தது. இதன் மொத்தமுள்ள 1,42,208 காலி பணியிடங்களில் பாதிக்கும் அதிகமான பணியிடங்கள் நிரப்பப்பட இருப்பதை அறிய முடிகிறது. இதற்கு முன்பு தமிழ்நாடு மின்வாரியத்தில் ஆட்கள் தேர்வு எப்போது நடந்தது என்றால், கடந்த 2021 9,613 கேங்மேன் தேர்வு நடைபெற்றது. அதற்கு முன்பு ஆட்கள் தேர்வு தொடர்பான அறிவிப்பு TNEB தரப்பில் வெளியிடப்பட்டது போது, அப்போது நீதி அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அனைத்து அரசு துறை பணியிடங்களும் TNPSC மூலம் நிரப்பப்படும் என அறிவித்தார். அதன் பிறகு இதன் பின்னர் TNEB பணியிடங்களும் TNPSC தேர்வு மூலம் நிரப்பப்படும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அதனால் இதுவரை TNPSC தரப்பில் இது பார்த்தீங்கன்னா இருந்து இது தொடர்பான அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை. TNPSC தரப்பில் இது பற்றி கேட்டபோது TNEB தரப்பில் காலி பணியிடங்கள் குறித்து தகவல் வரவில்லை எனவும் கூறப்பட்டிருந்தது. இதற்கிடையே கடந்த 2023 வரைத்தில் AE ஃபீல்டு அசிஸ்டன்ட் போன்ற 10,260 பணியிடங்கள் மட்டும் நிரப்பட முடிவு செய்தது. இது தொடர்பாக ஒப்புதல் பெற நீதித்துறை உட்பட அரசு துறையில் அனுப்பப்பட்டது. ஆனால் ஒப்புதல் இதுவரை கிடைக்கப்படவில்லை. அந்த காலிப்பு நிரப்பப்படாமல் உள்ளது. ஒருபுறம் TNEB பணியிடங்கள் காத்திருக்கும் இளைஞர்களுக்கு, மறுபுறம் பணியாளர் பற்றாக்குறை காரணமாக ஏற்கனவே பணியில் இருப்போருக்கும் இது பணிச்சுமை அதிகரித்து உள்ளது. மேலும் வரும் காலங்களில் பணியிடங்கள் ஓய்வு பெறுவோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதால் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 60,000 மேற்பட்டதாக அதிகமாக மாற வாய்ப்புள்ளது. காலி பணியிடங்களை நிரப்பாமல் இருப்பது அரசு அதிகாரிகள், வேலை தேடும் இளைஞர்கள், பொதுமக்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இப்போ என்ன சொல்லுகிறேன் வந்து பார்த்தீங்கன்னா, TNEB காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2021 வந்து பார்த்தீங்கன்னா 9,613 கேங்மேன் பதவிகள் மட்டும்தான் எடுத்தாங்க. ஆனால் இப்போ தகவல் உரிமை சட்டத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1,42,800 பணியிடங்கள் பாதிக்கும் அதிகமான பணியிடங்கள் இருக்கிறது. நம்ம சாதாரண பார்த்தீங்கன்னா 60,000 காலி பணி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் TNEB ரிட்டையர் ஆகிறவங்க, ப்ரொமோஷன் ஆகிறவங்க, கேங்மேன், JEE, டெக்னிக்கல் ஸ்டாஃப், ஃபீல்டு அசிஸ்டன்ட், கணக்கீட்டாளர், இந்த பதவிகள் எல்லாமே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தகவல் கொடுத்துருக்காங்க. நன்றி.